பெரும் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கே போலி நகர் அருகே கடற்கரை பகுதியில் விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு லாரி ஒன்றில் திரும்பிக் கொண்டிருந்தனர். திடீரென அந்த லாரி குறுகலான மலை இடுக்கில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 1 முதல் 6 வயது உட்பட்ட குழந்தைகள் உட்பட 16 பேர் பதியாகினர். ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் மற்றும் பேரணிகள் நடந்து வருகின்றன. இதனிடையே அதிபர் அஷ்ரப் கனி பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 24 பேர் பலியாகினர், 30 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேல் நாடாளுமன்றத்துக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளில் மக்கள் அதிகாலை முதலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட்டனர். மக்கள் ஆர்வத்துடன் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றியதால் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்தது. நார்வே நாட்டில் நார்டிக் சி ஆங்கிலிக் என்ற மீன்பிடி நிறுவனத்தில் வழிகாட்டியாக பணிபுரிந்து வருபவர் ஆஸ்கர். அவரிடம் சிக்கிய மீன் மிகப்பெரிய கண்களுடன் காண்பதற்கு ஏலியன் போன்ற உருவத்துடன் அச்சுறுத்தும் வகையில் இருந்துள்ளது. சுறா வகையுடன் சேர்ந்த இந்த மீன் ரேஷ்பிக் மீன் என்று ஆகும். கடலின் ஆழத்தில் வசிக்கக்கூடிய இவ்வகை மீன்கள் வலையில் அதிகம் சிக்குவதில்லை. சர்வதேச அளவில் நடைபெற்று வரும் தீவிரவாத தாக்குதலுக்கு பயங்கரவாத குழுக்கள் பெரும்பாலும் சமூக வலைதளங்களையே பயன்படுத்தி வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் சர்வதேச பயங்கரவாத குழுக்கள் தொடர்பான 26 மில்லியனுக்கும் அதிகமான உள்ளடக்கங்களை நீக்கியுள்ளதாக பேஸ்புக் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீண்டும் தனதாக்கிய இந்தியா முயலுகிறது. இதனை சர்வதேச நாடுகள் கண்டிக்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் பள்ளி பாடத்திட்டத்தில் விருப்ப பாடமாக தமிழ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் வெளியிட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி அடுத்த கல்வியாண்டு முதல் தமிழ் மொழியும் ஒரு பாடமாக்கப்படுகிறது. ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான பிராக்ஸிட் காலக்கெடு அக்டோபர் 31 முடிவடைகிறது. இந்நிலையில் பிரெக்ஸிட் சட்டத்தை மீற பிரதமர் போரிஸ் ஜான்சன் முயற்சித்ததால் அது முறியடிக்கப்படும் என இங்கிலாந்து நாடாளுமன்ற சபாநாயகர் ஜான் பெர்கோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபிய அரசுக்கு சொந்தமான அராம்கோ நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றது. சேதமடைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 3 வாரங்களில் முழுமையாக பணிகளை தொடங்கும் என சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்ப் அளித்த பேட்டியில் விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்தித்து பேசவுள்ளேன். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான பதற்றத்தை குறைப்பதில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார். இந்தியா முழுவதும் இ சிகரெட் எனப்படும் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளுக்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதால் இ சிகரெட்டில் உள்ள 400 வகையான பிராண்டுகளுக்கு தடை விதிக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி வழக்கின் விசாரணையை அக்டோபர் 18 முடிக்க உச்சநீதிமன்றம் கேடு விதித்துள்ளது. அயோத்தி நில உரிமை தொடர்பான வழக்கில் 3 தரப்பு வாதங்களையும் அக்டோபர் 18 நீதிமன்றம் முடிக்க கெடு விதித்துள்ளது. மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவது நாகரிகமற்றது, மனித தன்மையற்றது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் மனித கழிவுகளை அள்ளும் போது நாள்தோறும் இறக்க நேரிடுவதை தடுக்க அரசு தவறிவிட்டது எனவும் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி வரும் 21 முதல் 27 வரை அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடியின் விமானம் பாகிஸ்தான் வான் வழியே செல்ல இந்திய தரப்பில் முறையாக அனுமதி கோரப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் மனைவி யசோதாபென் மேற்கு வங்க மாநிலம் மேற்கு புதர்வான் மாவட்டத்தில் உள்ள அசான்சோல் பகுதியில் உள்ள கல்யாணேஸ்வரர் கோவிலுக்கு நேற்று வழிபாடு நடத்த வந்திருந்தார். யசோதாபென் கொல்கத்தாவுக்கு வந்திருந்த நிலையில் விமான நிலையத்தில் சந்தித்து அவருக்கு புடவையை முதல்வர் மம்தா பானர்ஜி பரிசாக அளித்தார். நடிகர் ரஜினிகாந்திடம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா மட்டுமல்ல எந்த நாடாக இருந்தாலும் பொது மொழி என ஒன்று இருந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது. எந்த மொழியையும் எங்கும் திணிக்க முடியாது. குறிப்பாக ஹிந்தி மொழி திணிப்பை தமிழகத்தில் மட்டுமல்லாது தென்னிந்தியாவில் மாநிலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார். சென்னையில் பள்ளிக்கரணையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் பொறியாளர் சுபஸ்ரீ மீது பேனர் விழுந்து உயிரிழந்தார். இதனிடையே சென்னை குரும்பேட்டையில் உள்ள சுபஸ்ரீயின் வீட்டிற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று சென்றார். சுபஸ்ரீயின் பெற்றோருக்கு மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். சுபஸ்ரீயின் குடும்பத்தினருக்கு திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உள்ள தஹில் ரமானி மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். நீதிபதி தஹில் ரமானி பணியிட மாற்றத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். மானாமதுரையில் ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கமணி என்பவரை விரட்டி விரட்டி வெட்டிய ரவுடி கும்பலை சேர்ந்தவர் மீது வங்கி காவலாளி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். கனரா வங்கி அருகே தங்கமணியை 4 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டிய போது வங்கி காவலாளி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள புதிய மதிப்பீடுகளின்படி 2019 உலகளவில் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 27.2 கோடியை எட்டியுள்ளது. இதில் 1.75 கோடி புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் முன்னிலையில் உள்ளது. விக்னேஷ் சிவன் இன்று தனது பிறந்த நாளை நடிகை நயன்தாராவுடன் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார்.
இந்த பிறந்தநாள் கொண்டாடத்தில் இசையமைப்பாளர்கள் அனிருத், தரண்குமார் மற்றும் விக்னேஷ் சிவனின் நெருங்கிய நண்பர்கள் கலந்து கொண்டனர். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நரேந்திர மோடி வாழ்க்கையை பற்றி இன்னொரு படம் தயாராக உள்ளது. இந்த படத்துக்கு மண் பைராகி என்ற பெயர் வைத்துள்ளனர். தமிழில் கர்மயோகி என பெயரிடப்பட்டுள்ளது. பிகில் படத்தில் உனக்காக எனும் ரொமான்டிக் பாடல் இன்று வெளியிடப்படும் என இயக்குநர் அட்லி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சைரா நரசிம்மரெட்டி இப்படத்தில் சைரா நரசிம்மரெட்டியாக தெலுங்கு திரையுலகின் உச்ச நட்சத்திரமான சிரஞ்சீவி நடித்துள்ளார். பல வெற்றி படங்களை தயாரித்தும் வெளியிட்டிருக்கும் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் சைரா படத்தின் தமிழக உரிமையை பெற்றிருப்பது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க உள்ளது. மாநகரம் படத்தை அடுத்து பிரபலமான லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் விஜய் நடிக்கிறார். இந்த படத்தில் வில்லனாக நடிக்க சில முன்னணி இந்தி நடிகர்களிடம் பேசி வந்தனர். யாரிடமும் கால்ஷீட் இல்லாததால் தற்போது விஜய் சேதுபதியிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.